ஓபிஎஸ் வாக்குமூலத்தை அடுத்து சசிகலா வீட்டில் சோதனை நடத்திய ஆறுமுகசாமி குழு அதிர்ச்சி பின்னணி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழக முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் மரணம் குறித்து விசாரிக்க முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கடந்த 2 நாட்களாக நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். சுமார் 9 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது. பெரும்பாலான கேள்விகளுக்கு தனக்கு தெரியாது என்று ஓபிஎஸ் பதிலளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 நாட்களாக ஆஜரான நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஏன் ஆஜராகவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், 7 முறை சம்மன் அனுப்பியதில் தனக்கு 6 முறை கடிதம் வந்ததாகவும், 2 முறை சொந்த காரணத்தினாலும், 1 முறை பட்ஜெட் என்பதால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை எனவும், 8 முறை சம்மன் என்பது தவறான கருத்து என்றார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு எக்மோ கருவியை அகற்றுவதற்கு முன்புதான் அவரை பார்க்க அனுமதித்தார்கள் எனவும், அதற்கு முன்பு இருந்த 74 நாட்களும் தன்னை பார்க்க அனுமதிக்கவில்லை என்பதில் எந்த முரண்பாடும் இல்லை என தெரிவித்தார். மேலும் தனக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறவில்லை எனவும், மக்களுக்கு சந்தேகம் இருப்பதாகத்தான் தெரிவித்ததாக கூறிய ஓபிஎஸ் அந்த சந்தேகத்தை போக்குவதற்கும் சின்னம்மா மீது சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கிறது, அப்படி சந்தேகத்தை போக்கினால்தான் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நீக்கப்படும் என்கின்ற வகையில் பேசியதாக குறிப்பிட்டார். மேலும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை முழு திருப்தியாக இருந்தது என்றும், ஆணையத்தில் உண்மையான தகவல்களைத்தான் தான் கூறியதாகவும், தனிப்பட்ட முறையில் சின்னம்மா அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் உண்டு என்று தெரிவித்தார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சின்னம்மா என்று கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல், அன்று ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலாவுக்கு எதிராக பேசிய ஓபிஎஸ் அவர்கள் இன்று திடீரென சசிகலாவுக்கு ஆதரவாக வாக்குமூலம் கொடுத்திருப்பது ஆறுமுகசாமி விசாரணையில் புதிய சந்தேகத்தை எழுப்பியது. இதனையடுத்து சசிகலா வீட்டில் திடீரென ஆறுமுகசாமி குழு சோதனையில் இறங்கியுள்ளார்கள். ஜெயலலிதா கொடுத்து மருத்துவமனை ஆவணங்கள், அப்பலோ மருத்துவமனை சிசிடிவி கேமராக்கள் போன்றவை சசிகலா வீட்டில் இருக்கின்றனவா என்கின்ற சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சசிகலா வீட்டில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றினார்கள் என்பதை வெளியிடுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசியதன் விளைவு தற்போது அதுவே சசிகலாவுக்கு ஆபத்தாக வந்து அமைந்துள்ளது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓபிஎஸ்ஆல் சசிகலாவுக்கு ஏற்பட்ட விபரீதம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.